கருணை இல்லாத மகள் புஜ்ஜி குருவி. ஒரு ஊர்ல துணிக்குருவி அவளுடைய பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா. துணிக்குருவியோட புருஷன் புஜ்ஜி பிறந்த சில நாட்கள்லயே இறந்து போயிட்டதுனால அன்னையில இருந்து புஜ்ஜியோட பொறுப்ப துணிக்குருவியே எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு புஜ்ஜிய அவ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா புஜ்ஜி குருவிக்கு மட்டும் அவங்க அம்மானா சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் துணிக்குருவி புஜ்ஜிய எதுவுமே சொல்ல மாட்டா. அப்படி புஜ்ஜி குருவி அவங்க அம்மாவோட கஷ்டத்துல படிச்சு இப்போ ஒரு நல்ல வேலையில இருந்தா. ஆனா அந்த விஷயத்த மட்டும் அவங்க அம்மா கிட்ட சொல்லல. தினமும் அவளுடைய ரூமுக்குள்ளேயே உக்காந்து லேப்டாப்ல தான் அவ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி, தினமும் வெளியே வராம நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஹா, வேலை வந்தப்போ வேலை பார்க்காம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கணுமா என்ன? புஜ்ஜி, உனக்கு வேலை வந்துருச்சா? என் கிட்ட சொல்லவே இல்ல. சின்ன வயசுல இருந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்ச, ஆனா என் கிட்ட கூட நீ சொல்லல. ஹா, படிக்க வச்சிங்களே, பெரிய படிப்பு. இந்த வேலை என்னோட அறிவால தான் எனக்கு கிடைச்சது. நான் சொன்னது அது இல்ல, ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லலையேன்னு கேட்ட. சரி, அதான் இப்ப சொன்னல, என்ன தொல்லை பண்ணாம இங்கிருந்து போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி புஜ்ஜி சொன்னது கேட்டு துணிக்குருவி ரொம்பவும் கவலையா வெளியில வந்துட்டா. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு சிச்சோ காக்கா வந்துச்சு. என்ன அண்ணி, காலையிலயே இங்க வந்திருக்கீங்க, எதனா வேலை இருக்கா? ஆமாமா, என் பையன் சின்ன காக்கா இருக்கான்ல, அவன் படிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு போறேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சரி, அவன் படிக்கிறேன்னு சொல்லும் போது நான் ஏன் வேணான்னு சொல்ல போறேன்? ஆனா என்கிட்ட பணம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான், நீ எதனா பணம் கொடுப்பியோன்னு இதோ நான் இங்க வந்தேன். அவ்வளோ பணம் இல்ல அண்ணி. இருங்க, என் பொண்ணு புஜ்ஜி குருவி வேலை பாக்குறா, நான் அவகிட்ட கேக்குறேன். அப்படி துணிக்குருவி புஜ்ஜி குருவிய கூப்பிட்டுச்சு. சிச்சு காக்காவை பத்தி சொல்லி சம்பளம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பணத்தை சிச்சு காக்காவுக்கு கொடு அப்படின்னு சொல்லுச்சு. அட, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தான தர்மம் செய்யற மாதிரி தெரியுதா? ஊர்காரங்க எல்லாருக்கும் நான் என்ன உதவி செய்யறேன்னு சொன்னனா? இன்னும் வேலையில சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள சம்பளம் எங்கிருந்து வரும்? ஆமா, என்னோட சம்பளத்தை பத்தி உங்களுக்கு என்ன வந்துச்சு? புஜ்ஜி சொன்னதை கேட்டு துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டா. சிச்சோ காக்கா எதுவும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து வெளியே போயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு சாப்பிடலனாலும் பரவாயில்லன்னு பொண்ண நல்லபடியா வளர்த்து வச்சா, புஜ்ஜி இப்போ இப்படி நடந்துக்கிறது துணிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அன்னையில இருந்து துணி அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வச்சுதான் அவ வாழ்ந்துகிட்டு இருந்தா. புஜ்ஜி குருவி கிட்ட எப்பவுமே அவ பணத்தை கேட்டதே இல்ல. இருந்தா சாப்பிடுவா, இல்லனா பட்னியாவே இருப்பா. ஒரு நாள் துணிக்குருவி எப்பவும் போலவே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா. ஆனா ஏற்கனவே புஜ்ஜி குருவி அவங்க அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. என்ன புஜ்ஜி, வெளியே உக்காந்துகிட்டு இருக்க, உன் வேலை முடிஞ்சுதா? எதுக்கு நீ என்ன இப்படி கொடுமைப்படுத்துற? உனக்கு பணம் கொடுக்கலன்னு நீ என்ன கேள்வி கேக்குறியா? சீச்சி, உன்னோட வயித்துல நான் பிறந்ததே பாவம்னு நினைக்கிறேன். புஜ்ஜி, என்னாச்சு, நீ எதுக்கு இந்த மாதிரி பேசுற? இப்பதான் உன்னோட தோழியா யாரோ லூசி புறா இங்க வந்தாங்க. நீ வேலை பார்த்தா கூட உன் அம்மாவை வேலைக்கு போக சொல்றேன்னு அது இதுன்னு அது இஷ்டத்துக்கு என்கிட்ட பேசிட்டு போச்சு. அவங்களே இல்ல, உன்னை சொல்லணும், ஊர் முழுக்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இன்னையில இருந்து நீ வீட்டை தாண்டி வேலைக்கு போனா சும்மா இருக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் பேசினாலும் சும்மா இருக்க மாட்டேன். நிஜமா நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? அவங்க எதனா ஒண்ணு சொன்னா நீ எதுக்கு என்ன எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்ற? ஹா, நீ என் பேச்ச கேக்கலன்னா நான் தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருவேன். அப்படியெல்லாம் பேசாத புஜ்ஜி, நீ சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். அன்னையில இருந்து புஜ்ஜி குருவி அம்மா அப்படின்னு கூட பாக்காம துணிய ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. தினமும் புஜ்ஜி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்காக துணிய சமைக்க சொல்லிக்கிட்டு இருந்தா. பாவம் துணிக்குருவி, யாரு என்ன கேட்டாலும் அவங்களுக்காக அதை எல்லாத்தையுமே சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. போனா போகுது அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளுக்காக கொஞ்சம் மிச்சம் வைப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவ்வளவு வேலைகள் செஞ்சாலும் துணி மட்டும் பசியோட தான் படுத்துக்கிட்டு இருப்பா. அவளுடைய சொந்த வீட்டிலேயே இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாவா அப்படின்னு அவ எப்பவுமே எதிர்பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுல புஜ்ஜி குருவியும்
அவளுடைய தோழியான பன்னு கிளியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா புஜ்ஜி, வெளிய நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. இந்த மழையில சுட சுட மிளகா பஜ்ஜிங்களும் அப்படியே சிக்கன் பக்கோடாவும் இருந்தா சூப்பரா இருக்கும். அதுக்கு என்ன, இப்போ உனக்கு என்ன வேணுமோ நான் அதை உடனே செய்ய வைக்கிறேன். அப்படி புஜ்ஜிக்குருவி துணிக்குருவியை கூப்பிட்டு சிக்கன் பக்கோடா செய் அப்படின்னு சொன்னான். வீட்டில் சிக்கன் இல்லை புஜ்ஜி, இப்போ சிக்கன் பக்கோடா செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். ஆ, என்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்காம போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பக்கோடா செஞ்சு தாங்க. அதனால வேற வழி இல்லாம அப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் துணி சிக்கன் வாங்குறதுக்காக கடைக்கு போனான். ஆனா அங்க சிக்கன் கடை எல்லாமே மூடி இருக்கிறதுனால வேற வழி இல்லாம பக்கத்து ஊருக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தா. என்ன, சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நம்ம ஊர்ல சிக்கன் ஷாப் மூடி இருக்கு புஜ்ஜி, அதுக்குதான் பக்கத்து ஊருக்கு போய் நான் வாங்கிட்டு வர, அங்க தாமதமாகிடுச்சு. ஹா, பக்கத்து ஊருக்கெல்லாம் போல, இங்கதான் எங்கேயோ கதை பேசிக்கிட்டு இருந்துகிட்டு என்கிட்ட போய் சொல்ற. நாளைக்கு காலையில வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, போ வெளிய. அப்படி புஜ்ஜிக்குருவி மனசாட்சியே இல்லாம அவங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். இப்படி புஜ்ஜி முன்ன பின்ன யோசிக்காம செய்யக்கூடாதது எல்லாத்தையுமே எல்லையை தாண்டி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு துணிக்குருவி மலையில எங்கேயும் போக முடியாம நனைஞ்சுக்கிட்டே அன்னைக்கு நைட்டு போரா வெளியிலேயே இருந்தா. மலையில நனைஞ்சு குளிர்ல நனுங்கிக்கிட்டு இருக்கிற அம்மா மேல புஜ்ஜிக்கு கொஞ்சம் கூட கருணையே வரல. காலையில துணிக்கு ரொம்ப பயங்கரமா ஜரம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுல புஜ்ஜிக்குருவியும் பன்னு கிளியும் மட்டும்தான் இருந்தாங்க. இதுதான் நல்ல வாய்ப்புன்னு நினைச்ச பன்னு கிளி ஒரு பெரிய கட்டை எடுத்து தூங்கிக்கிட்டு இருந்த புஜ்ஜிய போட்டு அடிச்சு வீட்டுல இருந்த பணம் நகை எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. புஜ்ஜிக்குருவியோட தலையில இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருந்தா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் துணிக்கு முழிப்பு தட்டுச்சு. உடனே அவ உள்ள போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்த புஜ்ஜிக்குருவிய பார்த்தப்போ, ஐயோ கடவுளே, இதென்ன இப்படி ஆகிடுச்சு, புஜ்ஜிக்கு என்ன ஆச்சு? துணிக்குருவி அழுதுகிட்டே புஜ்ஜிய சுமந்துகிட்டு வேக வேகமா ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனான். அங்க இருந்த டாக்டர் உடனே புஜ்ஜிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி புஜ்ஜியோட உயிரை காப்பாத்திட்டாங்க. டாக்டர், இப்ப என்னோட புஜ்ஜிக்குருவிக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க போய் பாக்கலாம். நேரத்துக்கு சரியா கூட்டிட்டு வந்ததுனால உயிர் தப்பிச்சிட்டாங்க. புஜ்ஜிக்குருவியால எழுந்திருக்க முடியலனாலும் நடக்கிற எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. பன்னு கிளி அவளுடைய தலையில அடிச்சது, அம்மா துணி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தது, எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சது. அம்மா, நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வராமலேயே இருந்திருக்கலாமா? உங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தினதுக்கு எனக்கு சாவுதான் சரியான தண்டனை. பெத்த தாய கஷ்டப்படுத்தி நண்பர்களுக்காக நான் சேவை செய்ய வச்சேன். ஆனா என்னோட நண்பர்கள் என்ன கொல்றதுக்கு கூட தயாராகிட்டாங்கம்மா. நான் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம பாத்துக்கிட்டேன். அம்மா என்ன சுமந்துகிட்டு வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. உன் முகத்தை பாக்குற தைரியம் கூட இப்ப எனக்கு இல்லாம போயிடுச்சுமா. எனக்கு அவமானமா இருக்குமா? சே, நீ என்ன பேசுற புஜ்ஜி, நீ உயிரோட எப்படியோ பொழைச்சுக்கிட்ட, எனக்கு அதுவே போதும். அப்படி துணிக்குருவி அவளுடைய பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தா. புஜ்ஜிக்குருவியும் இதுவரைக்கும் அவங்க அம்மா கிட்ட அவ நடந்த விதத்தை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டா. அன்னையில இருந்து அவங்க அம்மாவை அவ ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. கண்ணுக்குட்டியை கொடுமைப்படுத்தும் துணி. துணிக்குருவி ரொம்பவும் சுயநலக்காரி. எல்லாருமே எப்பவுமே அவ மேல மட்டும்தான் பாசம் வைக்கணும் அப்படின்னு நினைப்பா. துணிக்குருவி அதே ஊர்ல இருக்கிற ராஜுக்குருவிய காதலிச்சுக்கிட்டு இருந்தா. ராஜு, என்னோட படிப்பு எப்படியோ முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாம். எனக்குன்னு யாரும் இல்ல, நான் ஒரு அனாத, நீதான் என்ன படிக்க வச்ச கூட. இப்ப நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாம் ராஜு, நான் கூட ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு உனக்கு துணையா இருக்கிறேன். சரி துணி, நம்ம நாளைக்கே கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா உங்ககிட்ட இப்பவே சொல்றேன், நீ என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும். உன் குடும்பமா? உங்க அம்மா போன வருஷம் தானே செத்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து நீ தனியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்க, உனக்கு கூட யாரும் இல்லல்ல.
ஆமா, என்ன பெத்த அம்மா போன வருஷம்தான் இறந்து போனாங்க. ஆனா எனக்கு இன்னும் ரெண்டு அம்மாக்கள் இருக்காங்க. அவங்க என் வீட்டில் இருக்கிற கோமாதாக்கள். அவங்க இருந்ததால தான் என்னால் ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடிஞ்சது. அவங்க இருந்ததால தான் என்னால் உன்னை படிக்க வைக்க முடிஞ்சது. இந்த ஊரில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் தான். அவங்க தான் கௌரியும் லக்ஷ்மியும். நீ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள நினச்சி நல்லபடியாக பார்த்துக்கணும். ஓஹோ, உன்னோட குடும்பம்னா அவங்க தானா? நான் வேற யாரோன்னு நினச்சிட்டேன். சரி, அவங்கள நான் நல்லா பார்த்துக்கிறேன். நாளைக்கு நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோவிலில் கல்யாணம் செஞ்சுக்கலாம். அப்படி துணிக்குருவியும் ராஜகுருவியும் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராஜகுருவி துணிக்குருவியை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். அவங்க வீட்டு மாட்டுக்கோட்டையில் இருக்கிற கௌரியையும் லக்ஷ்மியையும் அறிமுகப்படுத்தி வச்சான். என் அம்மாவுக்கு அப்புறமா நான் மதிக்கிறது இவங்கள தான். இவங்க பேர் கௌரி, இவங்களோட பேர் லக்ஷ்மி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லக்ஷ்மி இப்போது கர்ப்பமாக இருக்கு. இன்னும் சில நாட்களில் லக்ஷ்மிக்கு குழந்தை பிறக்க போகுது. என் வாழ்க்கையில் கௌரியும் லக்ஷ்மியும் உதவி செஞ்ச அளவுக்கு வேற யாரும் செஞ்சதில்லை. என் மேலே சொந்தக்காரங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லாத சமயத்தில் இவங்க தான் எனக்கு துணையாக இருந்தாங்க. லக்ஷ்மி அப்புறம் கௌரியால் தான் இன்றைக்கி நான் நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் லக்ஷ்மியையும் கௌரியையும் நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அட, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது விலங்குங்க. நான் விலங்குங்களோட காலை பிடிக்க மாட்டேன். யாராவது பார்த்தா அப்புறம் அவ்வளவுதான் சிரிப்பாங்க. ஆமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாடுங்களுக்கு நீங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க. மாடுங்கன்னா அப்படி தான் இருக்கும். பால் கொடுக்கறது அவங்க கடமை, அதை விற்கிறது நம்ம அவசரம். அதானே தவிர இதை பற்றி பெரிய வழிபாடு செய்கிறவங்க மாதிரி பேசாதீங்க. மாடு பால் கொடுக்காம கோழி கொடுக்குமா என்ன? ஏன் முன்னாடி இன்னொரு முறை இதுங்களை ரொம்ப புகழாதீங்க, எனக்கு கடுப்பா இருக்கு. அப்படி துணிக்குருவி ராஜகுருவி கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டா. லக்ஷ்மி, கௌரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. துணி கொஞ்சம் சோர்வா இருக்கா போல, அதனாலதான் கொஞ்சம் கோபமா இருக்கா. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்லயே அவளும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடுவா. அப்படி ராஜகுருவி லக்ஷ்மி அப்புறம் கௌரி ரெண்டு பேரையுமே சமாதானப்படுத்தினான். துணி, இன்னையிலிருந்து இது உன்னோட வீடு. இந்த வீட்டுக்கு முதலாளி அம்மா நீ தான். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம். நான் வேலை செய்யலான்னு நினைக்கிறேன் ராஜு. உடனே எனக்குன்னு நான் ஒரு வேலை தேடிக்கிறேன். நீ வேலைக்கு போறேன்னு சொல்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை துணி. ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் நீ வீட்டில் இருந்தீன்னா நல்லா இருக்கும். நான் வேலை விஷயமா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருப்பேன். லக்ஷ்மி இப்போ கர்ப்பமா இருக்கு. அதை பக்கத்தில் இருந்து பார்த்துக்க யாராவது வேணும்ல. அதனால் நீ கொஞ்ச நாள் வரைக்கும் வீட்லேயே இருந்து லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டீன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அட, நான் இந்த மாடுக்காக என்னோடய வேலை எல்லாத்தையும் விட்டுருணுமா? என் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறுத்தணுமா? எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உனக்கு கூட நல்லாவே தெரியும். இப்போவே நான் வேலையை தேடலைன்னா மறுபடியும் தேடினாலும் கிடைக்காது. தயவு செஞ்சு என் வேலை என்னவோ அதை செய்ய விடு ராஜு. கொஞ்சம் யோசிச்சு பாரு டோனி. நான் தான் உன்ட்ட சொன்னல கௌரி அப்புறம் லக்ஷ்மினா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. உன் படிப்புக்காக நான் கொஞ்சம் கடனும் வாங்கி வச்சிருக்கேன். அந்த கடனை அடைக்கிறதுக்காக நான் வேலைக்கு போய் தானே ஆகணும். அதனால் நீ கொஞ்ச நாள் மட்டும் லக்ஷ்மி கூடவே இருந்து பார்த்துக்கிட்டினா எனக்கு அதுவே போதும். அப்படி ராஜகுருவி துணிக்கிட்ட சொன்னதுனால துணியும் வேலைக்கே போகாம வீட்லேயே இருந்து ரெண்டு மாடுங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. ஒரு நாள் துணிக்குருவியோட வீட்டுக்கு துணியோட தோழியான சோட்டு கிளி வந்தா. என்ன துணி, எப்படி இருக்க? நீ நல்லாதான் இருப்ப. எப்படியா இருந்தாலும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டல்ல. பரவாயில்ல, நல்லாதான் இருக்க. நீ என்ன இங்க வந்திருக்க? நானு இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். வழியில நான் உன்னோட வீடை பார்த்தேன். ஒரு முறை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். நீ என்ன வேலை பார்க்கலையா? நம்ம காலேஜ் டாப்பர் நீ தானே? அப்படி இருக்கும்போது நீயே வேலை பார்க்காம இப்படி வீட்டில் உட்காந்துருக்கியா? ஹா, அப்புறம் நீ பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சொல்லுவ. இப்படி வேலை செய்யாதப்போ படிப்பு எதுக்கு? அப்படி சோட்டு கிளி துணிக்குருவி கிட்ட கேட்டா. என்ன சொல்ல சொல்ற சோட்டு, என்னோட பொழப்பு இப்படி ஆகிடுச்சு. இவ்வளோ படிப்பு படித்தோம், அதோ
அந்த கொட்டாயில இருக்கிற கர்ப்பிணி மாடுக்கு நான் இப்போ காவலா இருக்கிறேன். அது வயிற்றுலருந்து புள்ள பிறக்கிற வரைக்கும் நான் இப்படி அதுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ, எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு உனக்கு. நீ ஆசைப்பட்டவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சுகமா இருக்கிறேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆமா, ராஜு உனக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரிஞ்சவர் தானே? அப்புறம் எதுக்கு ராஜு உன்னை இவ்வளவு கொடுமை பண்றாரு? ஆமா, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? அப்படி சோட்டு கிளி துணிக்குருவிக்கும் ராஜுவுக்கும் நடுவுல நெருப்பு கொளுத்தி போட்டுட்டு போயிட்டான். அப்படி கொஞ்ச நேரமும் ஆச்சு. லக்ஷ்மி ஒரு அழகான கண்ணுக்குட்டியை பிரித்தெடுத்துச்சு. என்னோட சந்தோஷத்தை என்னால சொல்லவே முடியல. லக்ஷ்மியும் லக்ஷ்மியோட குழந்தையும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கண்ணுக்குட்டியோட பேரு சாக்கி. அது என்ன சாக்கி? சாக்கி அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை, அதனால தான் கண்ணுக்குட்டிக்கு சாக்கின்னு பேர் வச்சேன். இந்த கண்ணுக்குட்டியை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு இது மேலே பாசம் வரணும். சரி சரி, இனிமேலாவது நான் வேலை தேடிக்கட்டுமா? அட, இதுக்குள்ளையா? இப்போதானே லக்ஷ்மிக்கு குழந்தைய பிறந்திருக்கு. இப்போதான் பிறந்த கண்ணுக்குட்டி இது. கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த கண்ணுக்குட்டியை பத்திரமா பார்த்துக்கணும்ல. 2 மாசம் வரைக்கும் இந்த கண்ணுக்குட்டியை பத்திரமா நீ பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். வீட்டு வேலை எதையும் நீ செய்யவும் தேவையில்லை. கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த கண்ணுக்குட்டியை நல்லபடியா பார்த்துக்கோ. எனக்கு அதுவே போதும். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு ராஜு. இந்த மாடுங்களையும் இந்த கண்ணுக்குட்டியையும் காட்டி என்ன என்னோட கனவை விட்டு தூரமாக்குறீங்க. அப்படி துணிக்குருவிக்கு ராஜு மேல ரொம்பவே கோவம் வந்துச்சு. ஆனா அவளால எதுவுமே செய்ய முடியல. ராஜு குருவி சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாளும் மாடுங்களையும் கண்ணுக்குட்டியையும் துணி பாத்துக்க ஆரம்பிச்சா. துணி நான் சொன்ன வார்த்தைக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வேலையை கூட நான் சொன்னதாலதான் விட்டுட்டா. 2 மாசத்துல அம்மா கண்ணுக்குட்டி ரெண்டு பேரும் சரியாயிடுவாங்க. அதுக்கப்புறமா துணிய அதே வேலைக்கு அனுப்பிடணும். அப்படி ராஜகுருவி அவனுடைய மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா துணிக்கு மட்டும் அந்த கண்ணுக்குட்டி மேல பயங்கரமான வெறுப்பு வந்துச்சு. அட, என்ன இது? காலையிலிருந்து இந்த கண்ணுக்குட்டி கத்திக்கிட்டே இருக்கு, என்ன ஆச்சோ என்னவோ அப்படின்னு மாட்டுக்கொட்டாய்க்கு வந்து பார்த்தா கண்ணுக்குட்டி அழுதுகிட்டு இருந்துச்சு. இந்த கண்ணுக்குட்டிக்கு ஏதோ ஒன்னு ஆகிருக்கு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அப்படி துணிக்குருவி அவகிட்ட இருக்கிற ஸ்கூட்டருக்கு ஒரு கயிறை கட்டி அந்த கயிறுல அந்த கண்ணுக்குட்டியை கட்டி இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தா. பாவம், அந்த கண்ணுக்குட்டியும் தெருவெல்லாம் அப்படியே தேஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இதை எல்லாத்தையும் ராஜகுருவி பாத்துட்டான். உனக்கு அறிவு இருக்கா துணி? பிறந்து 2 மாசம் கூட ஆகல இந்த கண்ணுக்குட்டிக்கு, இப்படி ஸ்கூட்டருக்கு பின்னாடி கட்டி தெருவெல்லாம் இழுத்துக்கிட்டு வரிய. கண்ணுக்குட்டிய எங்க கூட்டிட்டு போற? காலையில இருந்து இந்த கண்ணுக்குட்டி கத்திக்கிட்டே இருக்கு ராஜு, என்னாச்சோ என்னவோ எனக்கு எப்படி தெரியும். அதுக்குதான் இத ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது கூட தப்புதானா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது தப்பு கிடையாது. ஆனா நீ கூட்டிட்டு போற விதம் இருக்கே, அதுதான் தப்பு. இந்த நிலைமையில நீ பெத்த குழந்தை இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். பாரு, முட்டிலெல்லாம் அடிபட்டு எப்படி ரத்தம் வருதுன்னு. ஏன் லக்ஷ்மியையும் கௌரியையும் நீ இவ்வளோ கேவலமாக நடத்திக்கிட்டு இருக்க? ஒவ்வொரு நாளும் அவங்க கொடுக்குற பாலை விற்று தானே கிடைச்ச காசில் உன்னை படிக்க வச்சேன். நீ படித்ததுக்கு காரணமே அந்த லக்ஷ்மி தான். அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மியோட கண்ணுக்குட்டியை இப்படி பண்ணுறிய, நியாயமா? இனிமே என் மாடுங்களை நீ பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த நொடியில இருந்து ராஜகுருவியே அவனுடைய மாடுங்களையும் கண்ணுக்குட்டியையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தான். ராஜகுருவி துணிக்குருவிக்கிட்ட பேசுறத கூட விட்டுட்டான். பாவம், துணி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டேன். என் வளர்ச்சிக்கு காரணமா இருந்த இந்த மாடுங்களையும் பாவம் அந்த சாக்கி கண்ணுக்குட்டியையும் நான் கொடுமைப்படுத்திட்டேன். அதுக்குதான் என்னோட ராஜு என்ன பாக்குறதுக்கு கூட விரும்ப மாட்டாரு அப்படின்னு துணிக்குருவி அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் அந்த கண்ணுக்குட்டி துணிக்காக சில வாழைப்பழங்களை எடுத்துட்டு வந்து அவ பக்கத்துல வச்சுது. அப்படியே அத சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அத பார்த்து துணியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. பாத்தியா, நீ சாக்கிய எவ்வளவு கொடுமைப்படுத்தின. ஆனா சாக்கி, நீ பசியோட இருக்கிறன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உனக்காக சாப்பிட பழம் எடுத்துட்டு வந்திருக்கு.
எனக்கு புத்தி வந்துருச்சு ராஜு. இனிமே நான் எந்த ஒரு வேலைக்கும் போகணும்னு நினைக்கவே இல்ல. இந்த மாடுங்களையே நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். மாடுங்க தானே நம்ம வீட்டு லக்ஷ்மி தேவிங்க. இப்ப நமக்கு எந்த குறையும் இல்லல்ல. இந்த மாடுங்களை பாத்துக்கிட்டே நான் என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துடுறேன். அப்படி அன்னையில இருந்து துணைக்குருவி கௌரியையும் லக்ஷ்மியையும் அப்படியே கண்ணுக்குட்டியையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான்.